வணக்கம் ரிஷபராசி நண்பர்களே. ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த பிளவ வருடத்தில் வரக்கூடிய ஆனி மாதத்தில் எந்த மாதிரியான பலன்கள் வந்து கிடைக்க போகுதுங்கிறது தான் நாம் இப்போ இந்த வீடியோ பதிவில் வந்து பார்க்க போகிறோம். எப்போதுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பத்தில் குடும்ப தலைவருடைய ஜாதகம் வந்து ரொம்ப நல்லா இருக்கணுங்க. குடும்ப தலைவருடைய ஜாதகம் ரொம்ப நல்லா இருந்தால் மட்டும்தான் அந்த குடும்பத்தை வந்து நல்லபடியாக நடத்தி கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஒருவேளை குடும்ப தலைவருடைய ஜாதகம் டோட்டலாகவே சரியில்லைன்னா பிள்ளைங்க ஜாதகம் மட்டும் நல்லா இருக்குன்னா கூட நமக்கு சிரமங்கள் வந்து ஏற்படத்தான் செய்யும். ஏன்னா குடும்ப தலைவருடைய ஜாதகம் நல்லா இருந்தால் அவர் எத்தகைய பிரச்சனைகள் வந்தாலும் அதை நல்லா சமாளித்து போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து கிடைக்கும். குடும்பத்தலைவருடைய ஜாதகம் சரியில்லைனாலே நமக்கு வந்து கஷ்டங்கள் தான் ஏற்படுற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் வரும். அதனால் எப்பயுமே நம்ம ஜாதகம் பார்க்குறோம்னா ஃபஸ்ட்டு வந்து குடும்பத்தலைவருடைய ஜாதகத்தை தான் பார்க்கணும். அதே போல் உலக ஜாதகமும் சரியாக இருக்கணும். உலக ஜாதகம் சரியாக இருந்தால் தான் உலக மக்கள்கள் எல்லாருமே வந்து நல்லபடியாக இருக்க முடியும். உலக ஜாதகம் சரியில்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ இருக்கிற பிரச்சனைகள் மாதிரி தான் ஏதாவது ஒரு பிரச்சனையில் வந்து மக்கள் வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கிற மாதிரி வரும். இப்போதைக்கு இந்த கோவிட் பிரச்சனையெல்லாம் வந்துருச்சு, லாக்டவுன் பிரச்சனையெல்லாம் வந்துருச்சு. இது வந்து நம்ம நாட்டுக்கு மட்டும் வரலை, உலக நாடுகளுக்கு எல்லாமே வந்துருச்சு. ஸோ உலக ஜாதகம் சரியில்லைன்னாலே நம்ம ஜாதகம் நல்லா இருந்தால் கூட சில நேரத்தில் வந்து நமக்கும் சேர்த்தே வந்து அந்த பாதிப்புகள் வந்து வர்ற மாதிரியான ஒரு சந்தர்ப்பம் தாங்க கண்டிப்பாக வரும். ஆனாலுமே உலக ஜாதகம் கெட்டாலும் இந்தியாவுடைய ஜாதகம் கெட்டாலும் நம்மளுடைய ஜாதகம் ஓரளவுக்கு ரொம்ப நல்லா இருந்தால் கண்டிப்பாக எத்தகைய சூழ்நிலைகள் இருந்தாலும் எத்தகைய கடுமையான பிரச்சனைகள் இருந்தாலும் அதை சமாளித்து போகிறதுக்கான ஒரு சக்திகள் வந்து கண்டிப்பாக வந்து நமக்கு கிடைக்குங்க. அந்த வகையில் இந்த ஆனி மாதத்தை நம்ம சமாளித்து போகிறதுக்கான சக்திகள் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ பதிவில் வந்து நாம் இப்போ பார்ப்போம். முதலாவதாக உங்கள் ராசி மேலே வந்து புதன் இருக்காருங்க. ராசி மேலே புதன் இருக்கிறது நல்லது தான். ஏன்னா உறவை வந்து பலப்படுத்தணும் அப்படின்னு வந்து நினைப்போம். சொந்தக்காரவங்களுடைய வீட்டுக்கு போகிறது அல்லது சொந்தக்காரவங்க வந்து நம்ம வீட்டுக்கு வர மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் வரும். அதனால் உறவு வந்து பலப்படுங்க. முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா உறவினர்கள்ட்ட யார்கிட்டையாவது வந்து பகையாக இருந்திருக்கலாம். அந்த பகைகளெல்லாம் இப்போ வந்து நீங்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைப்பீங்க. அதனால் பகைகளெல்லாம் விலக்கி எப்படியாவது அந்த உறவு கொண்டாடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் வந்து உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். தாராளமாக உறவை பலப்படுத்தணும்னு நினச்சா தாராளமாக பலப்படுத்தலாம். அதன் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சிகரமான செய்திகளும் வந்து வந்து சேர மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் இருக்குங்க. அதே நேரத்தில் புதன் பகவான் ராசி மேலே இருக்கனால ஒரு சிலருக்கு வந்து பயணங்கள் வந்து ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குங்க. இந்த லாக்டவுன் போட்டிருக்காங்க, அதனால பஸ் போக்குவரத்து அது இதெல்லாம் கிடையாது. ஆனாலுமே ராசி மேலே புதன் இருக்கிற போது சில ரிஷபராசிக்காரவங்களுக்கு ஏதேனும் ஒரு வகையில் நமக்கு பயணங்கள் ஏற்படுற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் வந்து இருக்குங்க. அதனுடைய காரணமாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய தொழில் வேலைகளை வந்து கவனிக்க கொஞ்சம் முடியாமல் கூட இருக்கும். அந்த மாதிரியான சூழ்நிலைகள் வந்து வர்ற மாதிரியான ஒரு வாய்ப்புகள் வந்து இருக்கதாங்க செய்யுது. இரண்டாவது இடத்துல சூரிய பகவான் இருக்காரு. இரண்டாவது இடத்துல சூரிய பகவான் இருக்கிற போது சிலருக்கு கண்களில் வந்து ஏதாவது தொந்தரவு வருவாங்க. அதாவது இந்த கண் வலி அப்படிலாம் சொல்கிறோம்ல, அந்த கண் எரிச்சல் அப்படிலாம் சொல்லுவோம். இந்த மாதிரி ஏதாவது ஒரு தொந்தரவு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஆனால் அதே நேரத்தில் அரசாங்கத்தின் வழியில் ஏதாவது நற்பலன்களும் ஆதாயமும் உங்களுக்கு வந்து சேர மாதிரியான வாய்ப்புகள் வந்து இருக்குங்க. ஆக அரசாங்கத்தின் மூலமாக ஏதாவது உங்களுக்கு உதவிகள் தேவைப்பட்டிருந்தால் அந்த உதவிகளை நீங்கள் அரசாங்கத்துக்கிட்ட நாடுனீங்கன்னா கண்டிப்பாக அந்த அரசாங்க உதவிகள் வந்து உங்களுக்கு கிடைச்சி மனமகிழ்ச்சியை வந்து ஏற்படும். அதே போல தாயாரின் மூலமும் உங்களுக்கு நற்பலன்கள் வந்து கூடி வர மாதிரி வரும். தாயாரின் மூலமாக கூடும் கூட உங்களுக்கு பணவரவு வந்து சேர்ற மாதிரியான ஒரு மாசமா இந்த மாசம் வந்து இருக்கும். அடுத்து பெற்ற பிள்ளைகள்னால கூட இந்த மாசத்துல நமக்கு பணவரவும் மகிழ்ச்சியும் ஏற்படுற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் வந்து உங்களுக்கு வந்து இருக்கத்தாங்க செய்யுது. இரண்டாவது இடத்துல சுக்கிரன் இருக்கிறதும் இரண்டாவது இடத்துல இந்த மாதத்தில் புதன் பகவான் வேற ஆட்சி பெற போகிறாருங்க. இதனால் உங்களுடைய பேச்சு திறமை வந்து சிறப்பாக இருக்கும். அதன் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யாருக்கிட்ட எப்படி பேசணுமோ அந்த மாதிரி பேசி காரியங்களை வந்து நல்லபடியாக சாதிக்கிற மாதிரியான ஒரு வாய்ப்புகளை வந்து உங்களுக்கு அந்த புதன் பகவான் வந்து உருவாக்குவாருங்க. அதே மாதிரி நீங்கள் சொன்ன சொல்ல காப்பாற்றுற மாதிரியான ஒரு வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு கிடைக்கும். கடந்த காலத்தில் நாணயம் நம்பிக்கை இல்லாதவர் அப்படின்னு கூட பேர் எடுத்திருந்திருக்கலாம். ஆனால் இந்த மாதத்தில் நல்ல நாணயமானவர் நம்பிக்கையானவர் அப்படின்னு சொல்லி நீங்கள் பேர் எடுக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலைகள் வந்து கண்டிப்பாகவே வந்து உங்களுக்கு கிடைக்குங்க. குடும்பத்தில் பலவித பிரச்சனைகள் இருந்தால் கூட அந்த பிரச்சனைகள் எல்லாமே நீங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் வரும். குடும்பத்தில் யாராவது பிரிஞ்சிருந்தா அவங்க வந்து மறுபடியும் உங்களோட சேர்ந்து வாழ்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள்லாம் கூட சில ரிஷபராசிக்காரவங்களுக்கு வந்து கிடைக்குங்க. யார் வேணாலும் நம்ம குடும்பத்தில் பிரிஞ்சிருந்திருக்கலாம், அந்த பிரிஞ்சவங்க வந்து இணையறதுக்கான சூழ்நிலைகள் வந்து கண்டிப்பாகவே வந்து வாருங்க. அதே மாதிரி சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயாவது கடன் கேட்டாலும் கிடைக்கும், லோன் கேட்டாலும் கிடைக்கும், அல்லது வேறு யாராவது நமக்கு பணம்
பணம் தர வேண்டியிருந்தால் அந்த பணத்தை போய் கேட்டாலும் அந்த பணவரவு வந்து கிடைக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலைகள் வந்து இருக்குங்க. ஆக ஏதேனும் ஒரு வகையில் பணவரவு வந்து சேரது மாதிரியான வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு இருக்குங்க. லாக்டவுன் அது இது போட்டிருந்தா கூட சிலருக்கு வந்து தொழில் மூலமாகவோ அல்லது வேலையின் மூலமாகவோ வந்து வருமானம் வராது. ஆனாலுமே உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு வகையில் வருமானம் வரணும்னு இருக்கிறனால இந்த ஆனி மாதத்தை நல்லபடியாகவே நீங்கள் சமாளிக்கிறதுக்கான ஒரு சக்தி கண்டிப்பாகவே வந்து உங்களுக்கு கிடைக்குங்க. ஐந்தாம் அதிபதியும் பலம் பெற்று காணப்படுறதுனால பெற்ற பிள்ளைகள்னால மகிழ்ச்சி ஏற்படுற ஒரு மாதமாக இருக்கும். பெற்ற பிள்ளைகளுக்கு சகல விதமான பாக்கியங்களுமே கைகூடுற ஒரு மாதமாக வந்து இந்த மாதம் வந்து இருக்கதாங்க செய்யுது. மூன்றாவது ராசியில் செவ்வாய் பகவான் இருக்கிறதும் நல்லது தான். ஏன்னா மூன்றில் செவ்வாய் இருக்கிற போது நமக்கு எங்கே இல்லாத தைரியமெல்லாம் வரும். இது வரைக்கும் ஒரு சிலர் வந்து வாழ்க்கையை நினச்சி கூட பயந்துக்கிட்டே இருந்திருப்பாங்க, எப்படி நம்ம வாழ போகிறோம் செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லி. ஆனால் மூன்றில் செவ்வாய் இருக்கும்போது நம்மளால் கண்டிப்பாக வாழ முடியும், நம்மளால் வாழ்க்கையை ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நம்பிக்கையெல்லாம் கூட உங்களுக்கு இந்த மாதத்தில் வர மாதிரியான வாய்ப்புகள் தாங்க அதிகமாகவே இருக்கும். ஆக செவ்வாய் மூன்றில் இருக்கும் போது சிலருக்கெல்லாம் சொத்துக்கள் விற்கிறது, அதில்லது சொத்துக்கள் வாங்கிறது அல்லது சொத்துக்களை வந்து உருவாக்குறது அந்த மாதிரியான ஒரு சந்தர்ப்பங்கள்லாம் கூட உங்களுக்கு உருவாகிற மாதிரியான ஒரு வாய்ப்புகளை இந்த ஆனி மாச கிரக நிலைகள் வந்து உருவாக்கி கொடுக்குங்க. சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீடு மாற்றம் இடமாற்றங்கள் ஏற்படுற மாதிரியான சந்தர்ப்பம் வரும். ஒரு சிலர் வீடு விட்டு வீடு மாறலாம், ஒரு சிலர் வந்து ஊர் விட்டு ஊர் மாறலாம், அல்லது ஒரு சிலர் கம்பெனி விட்டு கம்பெனி மாறலாம். அந்த மாதிரி மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதே போல சிலருக்கு வந்து ஏதாவது சொத்து பத்துக்கள் விற்கணும்னு நினைச்சா கடந்த காலத்தில் சொத்து பத்துக்கள் விற்காம இருந்திருந்தா இந்த காலத்தில் சொத்து பத்துக்கள் விற்கிறது மாதிரியான ஒரு சூழ்நிலை வரும் இந்த மாசத்தில். அப்படி நீங்கள் சொத்து பத்துக்கள் சொத்து பத்துக்களை விற்க முடியாமல் இருந்து விற்றா அதில் வர்ற பணத்தை வந்து நீங்கள் கடன் அடைக்கிறதுக்காக பயன்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு நிறையவே வந்து இருக்குங்க. ஒரு சிலருக்கு மட்டும் அந்த காய்ச்சல் சளி இருமல் போன்ற ஒரு உடல் உபாதை வந்து நீங்கிறதுக்கான வாய்ப்புகளையும் இந்த மாத கிரக நிலைகள் வந்து கொடுக்கத்தாங்க செய்யுது. ஏழாம் அதிபதியாகிய செவ்வாய் 12ஆம் அதிபதியாகிய செவ்வாய் வந்து மூன்றாவது இடத்துல நீச்சமாக தான் இருக்காரு. ஸோ ஏழாம் அதிபதி நீச்சமாக இருக்காரு, அதோட கேது பகவான் வேற ஏழாவது இடத்துல இருக்காரு. இதனால ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா திருமணம் ஆனவங்களுக்கு கணவன் மனைவிக்குள்ள சில சில அந்த சண்டை சச்சரவு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த கோபதாபம் சொல்கிறோம் இல்லையா, அந்த கருத்து வேறுபாடு சொல்லுவோம், அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இந்த மாதத்தில் வந்து சிலருக்கு வந்து இருக்குங்க. திருமணம் ஆகாதவங்களுக்கு பிரச்சனை இல்லை, திருமணம் ஆனவங்களுக்கு அப்படி நடக்கும். ஆனால் திருமணம் ஆனவங்களுக்கு எல்லாத்துக்குமே நடக்கணுங்கிறது இல்லை, ஒரு சிலருக்கு ஆனால் அந்த மாதிரியான பலன்கள்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு வரும். அடுத்து 12ஆம் அதிபதி வேற உங்களுக்கு அந்த பலவீனமாக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு வகையில் நமக்கு செலவீனங்கள் வந்து அதிகமாக வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குங்க. ஒரு சிலருக்கு வந்து பூமி வழியில் செலவழியலாம், சொத்துக்கள் வழியில் செலவழியலாம், பராமரிப்பு செலவுகளில், அல்லது ஒரு சிலருக்கு மருத்துவத்தின் மூலமாக கூட செலவுகள் வந்து சேர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க இந்த மாதத்தில். அஷ்டமாதிபதியான குரு பகவான் வந்து 10ஆவது இடத்துல இருக்காரு. ரிஷபராசியை பொறுத்தளவுக்கு குரு பகவான் எப்பயுமே 10ஆவது இடத்துல இருக்கக்கூடாது. 10ஆவது இடத்துல குரு இருக்கிற போது நம்ம செய்கிற வேலைகளை வந்து ஒழுங்காக செய்ய முடியாது. ஏதாவது ஒரு கம்பெனியில் வேலை பார்த்தாலும் இடைஞ்சல் இருக்கும், அந்த வேலை செய்ய முடியாதுங்கிறனால தான் ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்னு சொல்கிறோம்லே அந்த வீட்டிலேருந்து வேலை பார்க்குற மாதிரியான வாய்ப்புகள்லாம் இதனால தான் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அல்லது ஒரு சிலருக்கு கம்பெனியை விட்டு விலகிற மாதிரியான வாய்ப்பு, அல்லது டிரான்ஸ்ஃபர் வர்ற மாதிரியான வாய்ப்பு, அப்படியெல்லாம் கூட ஒரு சிலருக்கு குரு 10ல இருந்தால் நடக்கிற மாதிரியான சூழ்நிலைகள் கண்டிப்பாக வருங்க. ஒரு சிலருக்கு தொழிலை வந்து தொடர்ந்து நடத்த முடியாமல் இருக்கலாம், அது இந்த கோவிட்னாலேயும் இருக்கலாம், அல்லது வேறு சில காரணங்கள்னால கூட அந்த மாதிரி இருக்கும். ஸோ குரு பகவான் வந்து அஷ்டமஸ்தானத்துக்கு வந்ததுலேருந்து மறுபடியும் நீங்கள் தொழில் வேலை அதுலையெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாகவே உங்களுக்கு நல்ல பலன்கள் வந்து வருங்க. அஷ்டமத்துக்கு குரு வராது, அதாவது 9ஆவது இடத்துக்கு வரும் சரிங்களா. அப்படி 9ஆவது இடத்துக்கு வர்ற போது அந்த மாதிரி நல்ல பலன்கள் வந்து உங்களுக்கு கைகோடி வருங்க. சனியை பொறுத்தளவு 9ஆவது இடத்துல தான் இருக்காரு. சனி 9ஆவது இடத்துல இருக்கிறது உங்களுடைய அப்பாவுக்கு வந்து நல்ல பலன்களை கொடுக்குங்க. அதாவது அப்பாவுக்கு வந்து நல்ல முன்னேற்றங்களை கொடுக்கும், அப்பாவுக்கு பெயர் புகழ் எல்லாம் கொடுக்கறது மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் வரும். ஒரு சிலருக்கு இந்த வெளிநாட்டில் வாழ்றவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு விசா கிடைக்கிறது, அல்லது இந்த பிஆருக்கெல்லாம் அப்ளை பண்ணுவாங்க, பெர்மனன்ட் ரெசிடென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், அதுக்கெல்லாம் அப்ளை பண்ணுன்னா தாராளமாக அந்த பிஆர் விசா அந்த மாதிரிலாம் கிடைக்கிறதுக்கான சூழ்நிலைகள் வந்து இந்த மாதத்தில் வந்து உங்களுக்கு இருக்கதாங்க செய்யுது. ஆக இந்த ஆனி மாத கிரகநிலைகளை பார்க்குற போது ஒரு சில கிரகநிலைகள் சரியில்லாமல் இருந்தால் கூட ஆனி மாதத்தில் நல்ல கிரகநிலைகளும் உங்களுக்கு இருக்குது. அதே மாதிரி நற்பலன்களும் கூடி வர்றதுக்கான சந்தர்ப்பமும் வந்து அதிகமாக இருக்குங்க. ஆக இந்த லாக்டவுன் பீரியடை உங்களுக்கு எளிதாக சமாளிக்கக்கூடிய சக்தியும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். ரிஷபராசி நண்பர்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம அருகில் உள்ள பெல் பட்டன் அழுத்துங்க. அதன் மூலமா நாங்கள் வெளியிடும் ஜோதிடம் சம்பந்தமான வீடியோக்களுக்கான நோட்டிபிகேஷன் உங்களை உடனுக்குடன் வந்து சேரும். நன்றி ரிஷபராசி நண்பர்களே.